ஹலோ ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோ வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் கேமரானே சொல்லலாம் மூணு கேமரா கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் லாக் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு வீடியோ ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க அது எப்படி இருக்குது அப்படின்றத பேசிடலாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஃபோர்டின் ப்ரோ வந்து வாங்கலாம் ஃபிஃப்டின் ப்ரோ விட அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ரீசெண்டாக நான் வந்து ஒரு ட்ரிப் போயிருந்தேன் அந்த ட்ரிப்பில் என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஃபோர்டின் ப்ரோ வச்சிருந்தாங்க அவங்க என்னோட ஃபிஃப்டின் ப்ரோ எடுத்து ஃபோட்டோ எடுத்தோன்னே அவங்க சொன்னது ஏன்டா நானும் இதே காசு தானே போன வருஷம் வந்து ஃபோர்டின் ப்ரோ வாங்கியிருந்தேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நல்ல ஃபோட்டோ வர மாட்டுக்குது ஃபோர்டின் ப்ரோவில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எப்படி ஃபிஃப்டீன் ப்ரோவில் வருது அப்படின்றது தான் ஸோ ஃபிஃப்டீன் ப்ரோவில் என்னென்ன இருக்கு அப்படின்றத டீடெயில்டா கேமரா ரிவியூ பார்த்துருவோம் வாங்க வீடியோக்களை போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டின் ப்ரோவில் மூணு கேமரா கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா டுவெல் மெகா பிக்சல் ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் எம்எம் ஃபோக்கல் லென்த்துக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபார்ட்டி எயிட் மெகபிக்சல் சென்சார் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் எம்எம்எம் ஃபோக்கல் லெந்து நெக்ஸ்ட் இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் இது வந்து செவன்ட்டி செவன் எம்எம் குவலண்ட் ஃபோக்கல் லெத்ந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேமராவில் ஃபோட்டோஸ் பற்றி பேசிடலாம் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து ஒரு டுவெல் மெகா பிக்சல் ஃபோட்டோ எடுக்க முடியும் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மெகாப்சல் ஃபோட்டோ எடுக்க முடியும் இந்த ஐபோன் ஃபிஃப்டின் சீரிஸில் டெடிக்கேட்டடாவே நம்ம வந்து டுவெண்டி ஃபோர் பிக்சல் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் டுவெல் பிக்சல் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் மெகா பிக்சல் வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் மெகாபிக்சல் வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே எடுக்கிற ஃபோட்டோ எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் மெகா பிக்சலில் வந்துடும் ஸோ டுவெல் மெகபிக்சல் ஃபோட்டோ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மெகாபிக்சல் ஃபோட்டோவை சைட் பை சைட் போடுறேன் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மெகாபிக்சலில் இன்னுமே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஜூம் பண்ணாலுமே டீட்டெயில்ஸ் வந்து நிறையாவே இது ரெண்டுமே முடிஞ்சிச்சு ஃபார்ட்டி எயிட் மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க அதில் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம் இது பேர் ப்ரோ ரா ஃபோட்டோ செட்டிங்ஸில் கிளிக் பண்ணி டேர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஃபார்ட்டி எயிட் மெகாபிக்சல் ஃபோட்டோ எடுக்க முடியும் ஃபார்ட்டி எயிட் கெகபிக்ஸ் ஃபோட்டோ வந்து வேறு லெவலில் இருக்குது ஏன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்குது பட் இந்த ஃபைல் சைஸ் இந்த ஃபார்ட்டி எயிட் மெகா பிக்சலுக்கும் இந்த டுவெண்ட்டி ஃபோர் மெகாபிக்சலும் ரொம்ப 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 அதிகம் அதனால் வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து டுவெண்டி ஃபோர் மெகாபிக்சல் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா ஃபார்ட்டி எயிட் மெகபிக்ஸல் பிக்சல் ஆ இமேஜ் வந்து டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா இவ்வளோ கிளாரிட்டியான இமேஜஸ் வருது இப்போ இது எல்லாமே வந்து அதோட பிக்சல் சைஸு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்தெந்த எக்ஸில் வந்து நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்றத பார்த்துலாம் இப்போ இந்த மேலே இருக்க அல்ட்ரா வைட் மூலமாக நீங்கள் என்ன ஃபோக்கல் லென்த்தில் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபைவ் எக்ஸ் இது வந்து தேர்ட்டின் எம்எம் ஈக்குவல் அண்ட் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லலாம் இந்த அல்ட்ரா ஒயிட் கேமரா வச்சு தான் அவங்க மேக்ரோவும் எடுக்கிறாங்க அதுவே வந்து நீங்கள் நார்மல் அல்ட்ரா ஒயிட் ஃபோட்டோ எடுக்கும்போது அது வந்து தேர்ட்டின் மில்லி மீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு வந்து தனியாக லென்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ மெயின் கேமராக்கு வந்துடுவோம் ஸோ மெயின் கேமரா அப்படின்னு நீங்கள் வச்சோன்னே மெயின் கேமராவில் உங்களால் மூணு ஃபோட்டோ எடுக்க முடியும் ஃபோக்கல் லென்த்தில் ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் எம்எம் இன்னொன்று டுவெண்ட்டி எயிட் எம்எம் இன்னொன்று தேர்ட்டி ஃபைவ் எம்எம் இப்போ இது மூணும் வந்து நான் ஒத்துக்கிறேன் ஒரே கேமராவில் ஜூம் தான் பண்ணுறாங்க ஆப்பிள் வந்து இதை மூணு கேமராவாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அது வந்து மூணு கேமரா இல்லை மூணு கேமராக்கும் ஒரு வகையான ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லலாம் லெட்ஸே நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் எம்எம்ல வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்கன்னா அந்த ஒன் எக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மெயின் கேமராவில் லைட்டாக ஒன் பாயிண்ட் டூ எக்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் எம்எம் அண்ட் ஃபோக்கல் லென்த் வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த மெயின் கேமராவில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் எம் அண்ட் ஃபோக்கல் லென்த் வந்து கிடைக்கும் ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா இது இது மூணும் தனித்தனி லென்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க பட் அதுக்கு பதிலாக நான் எப்படி சொல்கிறேன்னா இது மூணும் ஷார்ட்கட்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு மெயின் கேமராவில் இந்த லென்ஸில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற ஆளாக இருந்தால் டக்குன்னு உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் எம்எம் எடுக்கணும்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ஷார்ட்கட்டாக மட்டும் பாருங்கள் நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸில் வச்சாலும் உங்களுக்கு அதுதான் பட் அதுக்கு பல நாங்களே வந்து அது பேர் போட்டு கொடுத்துருவோம் இது வந்து தேர்ட்டி ஃபைவ் எம் அண்ட் இது வந்து டுவெண்ட்டி எயிட் எம்எம் அப்படின்னு பேர் போட்டு கொடுத்துருவோம் இதை கிளிக் பண்ணாலே ரெண்டுமே சொல்லுது ஒன் பாயிண்ட் டூ எக்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் ஆர் தேர்ட்டி ஃபைம்எம் அப்படின்னு சொல்லுது ஸோ இதை வந்து மூணு கேமராவை பார்க்காதீங்க இது ஒரு ஷார்ட் கட் டு கோ டு தட் எம்எம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த்துக்கு போகிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் கீ மாதிரி பாருங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ கேமராவில் என்னென்ன எடுக்கலான்னு பார்த்துலாம் ஒரு த்ரீ எக்ஸ் ஜூம் எடுக்கலாம் நான் வந்து ஃபிஃப்டீன் ப்ரோ வச்சுருக்கனால அது ஈக்குவலண்ட்டு வந்து செவன்ட்டி செவன் எம்எம் இதே நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் வாங்குறீங்க அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா அது வந்து ஒன் டுவெண்ட்டி எம்எம் ஆஃப் ஜூம் வந்து பண்ணும் ஸோ அப்போ ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் டூ எக்ஸில் இருந்து ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் வரது எல்லாமே ஆப்டிக்கல் ஜூம் கிடையாது டிஜிட்டல் ஜூம் ஸோ கிளாரிட்டி உடையும் ஒரு ஃபிஃப்டீன் ப்ரோ வச்சுருந்தீங்கன்னா த்ரீ எக்ஸில் எடுக்கிறது வந்து ஆப்டிக்கல் ஜூம் தான் அது அந்த கேமரா டெலிஃபோட்டோ யூஸ் பண்ணி அதை எடுக்குது இதே லெட்ஸே நீங்கள் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் வாங்கி த்ரீ எக்ஸில் எடுத்திங்கன்னா அது வந்து டிஜிட்டல் ஜூம் தான் ஆகுது நீங்கள் ஃபைவ் எக்ஸ் எப்போ போகிறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஆப்டிக்கல் ஜூம் வந்து நடக்குது அந்த கேமராலேருந்தே டேரெக்டாக வருது ஸோ அந்த லென்ஸ் யூஸ் பண்ணி வர ஜூம் தான் நல்ல ஜூம் அதில் தான் கிளாரிட்டி உடையாது ஈவன் நீங்கள் ஃபோர் பாயிண்ட் நைன் எக்ஸ் வச்சா கூட அது வந்து டிஜிட்டல் ஜூம் தான் ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸில் ஸோ நான் வந்து ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு அதை வாங்கலை எனக்கு அந்த சைஸ் வந்து பிடிக்கல அண்ட் நான் எல்லாேருக்கும் ப்ரிஃபர் பண்ணுறது அந்த ஒன் டுவெண்ட்டி எம்எம் ஃபைவ் எக்ஸ் ஜூம்காக அதை வாங்காதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபைவ் எக்ஸ் ஜூம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு ஆம் டிஸ்டன்ஸில் தான் நீங்கள் எல்லோரும் எடுக்க போகிறீங்க அதில் வந்து நீங்கள் ஃபைவ் எக்ஸ் வச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் பின்னாடி போகணும் இதே உங்களுக்கு த்ரீ எக்ஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ த்ரீ எக்ஸ் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறது நீங்கள் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் வாங்கிட்டு த்ரீ எக்ஸில் வீடியோ எடுத்தீங்கன்னா அது வந்து டிஜிட்டல் ஜூம் தான் அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபிஃப்டின் ப்ரோ வாங்கிக்கோங்க த்ரீ எக்ஸில் எடுப்பீங்கன்னா இப்போ லாங்கில் இருக்கிறது தான் நிறைய எடுத்து போகிறீங்கன்னா நீங்கள் ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம் இதுதான் உங்களுக்கு ஃபோட்டோஸில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் ஆப்பிள் வந்து நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் நமக்கு வேணாம் ஸோ உங்களுக்கு புரியிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் புரியலாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ நிறைய பேர் காமிக்கும் அண்ட் ஆல்சோ ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போர்ட்ரேட்ஸ் எடுக்கலாம் வித் டீப் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தலாம் இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்து இந்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ வந்து டெப்த்

ஸோ நான் வந்து இது மேனுவலாக செக் பண்ணி பார்த்தேன் செம்ம டிஃப்ரென்ஸ் ஏன்னா பின்னாடி இருக்க அந்த பிளர் பேக்ரவுண்ட் பிளர் வந்து இதில் சூப்பராக இருக்குது ஏன்னா இதோட டெப்த் இன்ஃபர்மேஷன் வந்து செம்மையாக கேப்ச்சர் பண்ணுது அண்ட் நீங்கள் இப்போது நார்மல் ஃபோட்டோ எடுத்தாலே உங்களால் அதை லேட்டராக போஸ்ட்டில் போர்ட்ரேட் ஃபோட்டோவாக மாற்றிக்க முடியும் ஏன்னா டெப்த் இன்ஃபர்மேஷன் வந்து கேல்கலேட் பண்ணிடுறாங்க அதில் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி எடிட் கொடுத்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு வாட்டியும் போயிட்டு நீங்கள் போர்ட்ரேட் மோடில் எடுக்க வேணாம் பட் போர்ட்ரேட் மோடுன்றது ஒன்று கொடுக்காமே இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா லைவ் ஃபோட்டோ வந்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நார்மல் ஃபோட்டோவில் வச்சு நீங்கள் எடுத்தால் லைவ் ஃபோட்டோ எடுக்க முடியும் அந்த லைவ் ஃபோட்டோவே நீங்கள் வந்து போர்ட்ரேட் இன்ஃபர்மேஷனும் இருக்கனால போர்ட்ரேட்டாக மாற்றிக்கலாம் இதே நீங்கள் போர்ட்ரேட்டில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் ஃபோட்டோ வராது இதுக்காக தான் வந்து ரெண்டு மோட்ஸ் இருக்குது இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நெக்ஸ்ட் ஜென் ஹெச்டிஆர் ஃபைவ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பெட்டர் ஹெச்டிஆர் ப்ராசஸிங் கலர்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸு டெப்த் இன்ஃபர்மேஷன் பேக்ரவுண்ட் பிளரி எல்லாமே டாப் நாச்சா இருக்கு இதுக்கு காரணம் வந்து அந்த ஏ செவன்டீன் ப்ரோ சிப்ஸ் தான் அது இருக்கனால அவங்களால இன்டர்னலாகவே எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ண முடியுது அண்ட் இன்ஃபர்மேஷனும் நிறைய கேதர் பண்ணி வச்சுக்க முடியுது பட் நெக்ஸ்ட் வந்து வீடியோக்கு போயிடலாம் ஸோ வீடியோஸ் அப்படின்னும் போது ஐஃபோன் எப்பவுமே வந்து வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணும் பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோனை இன்னொரு ஒரு ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகிறது வந்து இந்த ப்ரோரஸ் லாக் வீடியோன்னு சொல்லலாம் ஸோ ப்ரோரஸ் அப்படின்றது வந்து ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோலையும் இருக்குது ஃபோர்டின் ப்ரோலையும் இருக்குது ஸோ தேர்ட்டின் ப்ரோ ஃபோர்டின் ப்ரோலாம் உங்களால் மேக்ஸிமம் ஒரு கே தேர்ட்டி எஃப் பேஸ் வந்து எடுக்க முடியும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் வந்து சிக்ஸ்டி எஃப்பிஎஸும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க பட் ப்ரொவைடட் நீங்கள் வந்து ஒரு எஸ்எஸ்டி வந்து ப்ளக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எஸ்எஸ்டி ஆட்ரை வந்து டி ஃபைவ் ஆர் டி செவன் ப்ளக் பண்ணால் உங்களால் வந்து ஒரு ஃபோர் கே சிக்ஸ்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் இப்போ வந்து ஃபிஃப்டின் ப்ரோ அண்ட் ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸில் எடுக்க முடியும் இது வந்து ரொம்பவே சம சூப்பர் ஏன்னா அந்த சிக்ஸ்டி எஃப்பிஎஸ்ல எடுக்கும்போது நம்ம லைட்டாக ஸ்லோ பண்ணி அதுக்கு வந்து ஒரு ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் வந்து கொடுக்கலாம் இதுக்கு முன்னாடி அதை பண்ண முடியாது ஃபஸ்ட்டு சேஞ்ச் செகண்ட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ப்ரோரஸ் வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து ரெண்டு மோட் இருக்கும் ஒன்று வந்து எஸ்டிஆர் இன்னொன்று வந்து எச்டிஆர் இதெல்லாம் என்னன்னு தெரியும் பட் இந்த வாட்டி புதுசாக லாக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் லாக் அப்படின்னு ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலரே இல்லாத மாதிரி டீசேச்சுரேட்டட் எதுவுமே இல்லாத மாதிரி எடுக்கும் அதுதான் வந்து ப்ரொஃபஷனல் வீடியோஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேமராவில் தான் பண்ண முடிஞ்சது இப்போ ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஃபிஃப்டின் ப்ரோ அண்ட் ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸில் ஓகே இந்த லாகில் வந்து நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இதை வந்து போஸ்டில் நீங்கள் கலர் கிரேட் பண்ணணும் ஒரு லட்டை ஆட் பண்ணி கலர் கிரேட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரைட்னஸ் எல்லாமே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை இது மூலமாக என்ன ஆகுனா டெப்த் இன்ஃபர்மேஷன் நிறையா அதில் கே கேப்சர் ஆகிடும் ரொம்பவே வந்து ஃபைல் சைஸ் வந்து இந்த ப்ரோரஸ் வீடியோ ஆன் பண்ணால் ரொம்பவே பிடிக்கும் தான் பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்த லாக் கொடுத்தனால இந்த லட்லாம் யூஸ் பண்ணி உங்களால் கலர்ஸு சேச்சுரேஷன் எல்லாமே வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த கலர் வந்து க்ரீன் கலர் வந்து பார்ப்பாங்கன்னா நீங்கள் அதெல்லாம் வந்து புல் பண்ணிக்கலாம் இதான் ஒரு எக்ஸாம்பிள் உள்ள வீடியோ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டுருக்கீங்க ஆல்ரெடி ஸோ இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்குது இதே நான் வந்து நார்மலில் எடுத்திருந்தேன்னா அது ப்ராசஸ் எப்படி பண்ணதோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறோம் ஓவர் சேச்சுரேட்டட் பண்ணும் ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்காது பட் அது எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கனால நீங்கள் வந்து கலர் கட் பண்ணிக்கலாம் ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மோடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மோடு வந்தனால இதையே இன்னொரு ஒரு செகண்டரி கேமரா கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக ஏதாவது இந்த ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோ வந்து வீடியோகிராஃபிக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ அவ்வளோ வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நான் வந்து ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ அண்ட் ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த லாக் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபிஃப்டின் வாங்கலாம் பட் அது எவ்வளோ யூஸ்ஃபுன்னு இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வேறு என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சினிமெட்டிக் கொடுத்துருக்காங்க ஆக்ஷன் மோடில் பார்த்திங்கன்னா உங்களால் டூ பாயிண்ட் கே சிக்ஸ்டி ஃப்ரெம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் தான் எடுக்க முடியும் அதில் வந்து ஃபோர் கே எடுக்க முடியாது அண்ட் சினிமெட்டிக்கலாம் ஃபோர் கே சிக்ஸ்டி எஃப் பிஎஸ் எடுக்க முடியாது இந்த மாதிரி நிறையா லிமிடேஷன்ஸ் வந்து ஸ்டில் இருக்க தான் செய்து இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வருஷம் வர சிக்ஸ்டீன் ப்ரோவில் வந்து அவங்க சரி பண்ணுறாங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோட என்னென்ன பண்ண முடியும் எப்படி எப்படிலாம் ஃபோட்டோ எடுக்க முடியும் வீடியோ எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி நான் உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் இன் அ நியூ வீடியோ